வெல்கம் டு குக்கு வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி ஸ்நாக் ரெசிபி ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, நல்லா கிறிஸ்பியாக, நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் கடலை மாவு, ஒரு கால் கப் அரிசி மாவு, ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணது சேர்த்துடலாம். ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயமும் உப்பும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துடணும். நல்லா அப்படியே பிசறி விடுங்க. அதில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்க தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வரும். வெங்காயம் நல்லா இது வருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்து விட்டுருங்க. ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அந்த தோலோடு சேர்த்து இப்போ இதை சேர்த்துடலாம். இஞ்சியும் இந்த மாதிரி சின்ன பீஸ் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நான். கலருக்கு தான் இது, காரம் இருக்காது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கால் கப் அரிசி மாவு சேர்க்குறேன், அரை கப் கடலை மாவு, கரெக்டாக 100 கிராம் வருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா சூடு பண்ணால் எண்ணெய்ங்க, அதை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பகோடா. நல்லா சூடு பண்ண எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் மாவு எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இவரும் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஆனால் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அப்படியே உதுத்து விட்டா மாதிரி போட்டு விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி தட்டி போடுங்க, பூண்டும் தட்டி போடுங்க. அந்த தோலோடு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். தீயக்கூடாதுங்க. நல்லா ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். அப்படியே ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குங்க. இது வருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பகடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ கொதிக்கிற எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளே போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.